இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் எக் மசாலா ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாத்தோடையும் சைடிஷாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இப்படி 2 கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மாதிரி சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ பாருங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். டேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ இது கொஞ்சம் மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக சும்மா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ மசாலாவும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து உடச்சி இதில் சேர்த்துடலாம். அடுப்பம் வந்து ஃபுல் சிம் பண்ணிடுங்க. அப்படியே தனித்தனியாக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேக வச்சு போடுறது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி உடச்சு ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். அல்லது நான் முட்டை வேக வச்சு மசாலா செய்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அது ஐஏக்கனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரிங்களா, இதை வந்து நம்ம அப்படி கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. இது அப்படியே சிம்லே இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். அடுப்பை வந்து நான் ஃபுல் சிம் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபுல் சிம்மை வச்சுடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த முட்டையை வந்து அப்படியே லேசாக அடி பிறக்கி விடணும். அந்த மசாலாவோடு அப்படியே பிறக்கி விடணும். இப்போ திரும்ப நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ லேசாக பெப்பர்த்தூள் அதை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி மேலாக்க தூவிடலாம். இப்போ வந்து நமக்கு சூப்பரான ஹைதராபாதி எக் மசாலா ரெடி ஆகியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இப்போ நார்மலாக செய்கிற நம்ம எக் மசாலாவை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா சமையல் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.